ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இருந்துச்சுன்னா ஆர்ட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். காட்ஸில்லாவை வச்சு ஸ்கல் கிரையரெல்லாம் அடித்து தம்சம் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம யார் டீம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேற காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா டீம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம காட்ஸில்லா டீம் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெகா காட்ஸில்லா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சைன் காட்ஸில்லா டீம் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாலாவது காட்ஸில்லா எனக்கு தெரிஞ்சு என்ன காட்ஸில்லான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காட்ஸில்லாவை தான் சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம், ஏன்னா வீட்டு மேலே இது வந்து டேமேஜ் பண்ணோம்னா நமக்கு தான் ரிஸ்க்கு. கொஞ்சம் தள்ளி போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சையை நம்ம ஸ்பான் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸ்பான் பண்ணுவோமா? 3, 2, 1. எப்படி வரான்னு பாருங்க, கெத்தா வராங்க. புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க வேற மாதிரி. இவனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் காட்ஸ் இல்லாம் அது ஃபுட்டாட் இருக்குங்க. அப்போ நம்ம அவனுக்கு வைக்க வேண்டியது. ரெண்டாவது நம்ம ஒரு எவனும் அட்டாக் பண்ணுறானே, யாரா அட்டாக் பண்ணது? எவனும் அட்டாக் பண்ணா சத்து சத்துன்னு டக்குன்னு போட, டக்குனு போட. அவனோட இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணுறான். ஓகே, இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணி இதை வைக்கணும் மட்டும் இருக்குங்க. பார்த்தா வச்சுட்டேன், டேம் ஆகிறானா? சூப்பர் காட்ஸில்லா எமர்லண்ட் சேடு வச்சுட்டேன், ஆனால் பட் டேம் ஆகிற மாதிரி தெரியலையே. டைனமிக் வெட்டில் BI-4 டேமிங் ஃபுட் என்ன டேம் ஆக மாட்டேங்கிறான். நான் அவனுக்கு கேட்டதை வச்சுட்டேன். சூப்பர் காட்ஸில்லா எம்எல் இன்னும் ரெண்டு மூணு வைக்கணுமோ, சீருங்க வச்சுட்டு பார்ப்போம். கைஸ், அவனுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ சூப்பர் காட்ஸில்லா எமர்லாட் சேடு தான் சேட் அதான் கேட்டிருக்கு, அதான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். பட் டேம் பார்த்தீங்கன்னா ஆக மாட்டேங்கிறாங்க. ஏதோ பக் ஹெட் ஷாட் இருக்குங்க. என்னடாச்சு காட்ஸில்லா, டேம் ஆகவே மாட்டேயா? இல்லைன்னா இன்னொருத்தனை ஸ்பான் பண்ணி விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ண வேண்டியதான். இப்போ டேம் ஆகலினா எப்படி இருக்கான்னு பாருங்களேன். வெறியாக இருக்காங்க. டைனமிக்கே கேஓ டீம் அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி கெத்தாக செமையாக இருக்கான். சரி, நம்ம இன்னொன்று ஸ்பான் பண்ணி விட்டு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். டே இன்னொன்று ஸ்பான் பண்ணுறான். ஓகே, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணி விட்டேன். இன்னொருத்தவரான் போடு இறங்கிட்டான். ஏங்க, அவன் கிட்டத்தால் வந்தாவே நமக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்குங்க. அதுதான் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கும் போல இருக்குது. சரி வாங்க, அவனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேடை வச்சு விட்டு பார்ப்போம். இன்னுமே டேம் ஆக மாட்டேங்கிறாங்க அவன், என்னாச்சுன்னு தெரில. சரி, இவனுக்கு ஷேடு வச்சு விடுவோமா? டே டே டே, அவன் மேலே இறணும்டா, ஒரே நிமிஷம் இருக்கிறான். ஓகே, ஷேடு பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. இவனாச்சு டேம் ஆகிறானா? எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸு ஃபாஸ்ட் எக்ஸ்பி. டேய், எவனாச்சு டேம் ஆகுங்கடா. ஏன், ஒருவேளை இவனுக்கு இந்த ஃபுட்டு இதாக இல்லையனுமோ, வேறு ஏதாச்சும் தான் வைக்கணுமோ, தப்பு நடந்து போச்சோ? இல்லையே, இவனுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸு ஃபாஸ்ட் எக்ஸ்பி நிறையா ஆடா இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆடா. அவ்வளோ ரெண்டு பேரும் பாருங்கள், எப்படி ரெண்டு பெரிய தூண் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. டே ட்வின்ஸுங்க, பார்க்க செமையாக இருக்குல்ல. இவனுக்கு ரெண்டு ட்வின்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இவனுக்கெல்லாம் டேம் பண்ணால் கண்டிப்பாக வேறு லெவல் சம்பவம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பட் இப்போ டேம் ஆக மாட்டேங்கிறான், ஏன்னு தெரில. சரி இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பட் இவனுக்கு டேம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ மீன் டேமே ஆக மாட்டேங்கிறான். கஷ்டமாகலாம் இல்லை, டேமே ஆக மாட்டேங்கிறான். இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணி ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனால் ஃபுட்டே குறையிலையா? ஃபுட்டு குறையிறதுக்கு நம்ம அந்த இது இருக்கும்ல, ஃபுட்டு குறையிற மருந்து, அது வச்சு விட்டு பார்ப்போமா, அப்போ சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபுட்டே குறையாதங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா டீம் ஆகலையாட்டிருக்கு. சரி இருங்க, ஃபுட்டு குறையிறக்கு இந்த நம்ம டார்பர் யூஸ் பண்ணுற டார்பர் வச்சோம்னாவே ஃபுட்டு குறைஞ்சி அவனே ஆட்டோமேட்டிக்காக டீம் ஆவான். பட் என்னாச்சுன்னு தெரியல, இருங்க இது கொடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் ஆகிறான். நான் ஃபுட்டு குறையுதான், இன்னுங்க 8,100 அப்படியே இருக்குது. ஃபுட்டு குறையவே மாட்டேங்குதுங்க இவனுக்கு. இருங்க, இன்னொருக்க நம்ம டார்பர் ரொம்ப இது விட்டுட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை குறைக்கும். என்னாச்சு, இது சவுண்டு கேட்டுச்சு வித்தியாசமா? இவன் தான் அடி வாங்குற சவுண்டா? என்னங்க இது விட்டா நமக்கு அந்த ஃபுட்டே குறைய மாட்டேங்குது. ஃபுட்டு குறைஞ்சா தான் இவனை டேமே பண்ண முடியும். ஃபுட்டே குறையிலின்னா அப்புறம் எப்படி ஃபோர்ஸ் ஃபீடு கொடுத்து பார்ப்போமா? ஃபோர்ஸ் ஃபீடு கொடுத்தாலும் வேலைக்கே ஆகவில்லை. இவனை எப்படி ஃபுட்டை குறைக்க வைக்கிறது, வேறு ஆப்ஷனே இல்லையா எனக்கு? இருங்க, இதுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பக்கத்தில் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க, சுட்டு பார்ப்போம் ஃபுட்டு குறையுதா இல்லையான்னு. போடு. ஓகே, உனக்கு வேறு வரானுங்களா? போடுறோம். டே முடிச்சு விட்ற போகிறானுங்கடா. ஓகே, அவனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நிறைய பேர் தொத்துறானுங்களே.
நீ எவனாச்சும் ஒருத்தனை தாண்டா டெஸ்ட் பண்ண முடியும், கொஞ்சம் பொறுமையாக இருங்களேண்ணா. இதான் வாங்கிக்க, ஃபுட்டு குறைஞ்சதா இல்லையான்னு பார்க்கணுங்க. அதுக்கு தான் இத்தனை பேர்த்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஒருத்தனை சொல்லலான்னு தான் பார்த்தேன். கேக்சஸ் இன்வென்ட்ரி, ஃபுட்டு குறையிலீங்க. ஃபுட்டு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு. முன்னெல்லாம் இதை வச்சு சுட்டோம்னா ஃபுட்டு குறையும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ஆகலை. டே 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 மேலே போடும் மேலே போடும், ஏதோ பக் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ பிரச்சனையே, இதை வச்சு ஷூட் பண்ணுறது. பட் இதுக்கு முன்னாடி கூட இதை வச்சு ஷூட் பண்ணி ஏதாச்சும் டே பண்ணமா என்னமா தெரில. சரி அதை விடுங்க, வேறு மோட்லேயும் இது ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ. எனக்கு தெரிஞ்சு இன்னொருக்க டவுன்லோட்க்கு இது பண்ணி பார்க்கணுங்க. இது ஷூட் பண்ணால் ஃபுட்டு குறையும், இப்போ ஃபுட்டே குறைய மாட்டேங்குது. மேபி கேமுக்கு இது ஏதாச்சும் பிரச்சனையோ, ஃபுட்டே குறையாது இருக்கும். மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாங்க. யாருக்குமே ஃபுட்டு குறையலை. நான் வேறு டைனோசரும் பார்த்தீங்கன்னா சுட்டு பார்த்தேன். இவனுக்கு நேரம் மயக்கம் தெளிஞ்சிருக்கணும், மயக்கமும் தெளியல. அது குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா டார்பர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வேறு ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு. சரி இருங்க, நான் என்னென்னு போய் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். கைஸ் அதை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள் டார்பர். அவன் பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளால் இவன் டேம் ஆகிட்டான். இவன் டேம் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்னும் இன்வென்ட்ரியில் நம்ம வைக்கவில்லை. இருங்க கொஞ்சம் மேலே போய் நம்ம பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபுட் வச்சலாம். மேலே போடும் அதுக்குள்ளே அன்கான்சியஸ் கீழ் போயிருமான்னு லைட்டாக பயமாக இருக்குது. டேம் இன்னும் கொஞ்சம் நடி இன்னுங்க இத்தான் சோடு இருக்கான் காட்சியிலான இத்த சூடுதாண்டா இருப்பான் பக்கி. ஆ ஓகே இங்கே நில்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு நம்ம ஒன்று ரெண்டு வச்சோம், ஒன்றே ஒன்று வச்சோம்னா போதும் டக்குன்னு டைம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அவ்வளோதான், வேறு மாதிரி சூப்பர் காட்சியில் இன்னொன்று கூட இருக்குது. ஸ்பான் பண்ணி நம்ம டைம் பண்ணுறேன்னா பண்ணலாம், பட்டு இப்போதைக்கு இவனே இருக்கட்டும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் ஹை லெவலு? அவன் பார்த்தீங்கன்னா 121. இவன் ஏன்னா ரெண்டு பேர் ஒரே லெவலாக இல்லை. நான் 130 இவன் 179. ஓகே அப்போ அவனை பார்த்தீங்கன்னா கிரியப்பில் ஏற்றிக்கிட்டு நம்ம இவனை வச்சே பார்த்தீங்கன்னா பவரெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியதான். டே என்னங்க இவன் இப்படி இருக்கான்? நார்மல் காட்ஸ்லாம் மாதிரியே இல்லைங்க, சூப்பர் காட்ஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கான். டே கொஞ்சம் அந்த பக்கம் பாடுறா டி, எப்படி இருக்கான்னு பாருங்கள். இப்போ இப்படி தான் இருப்பானா? மாடர்ன் காட்ஸ்லாம் மாதிரி இருக்காங்க, லேட்டஸ்ட் காட்ஸ்லாம் மாதிரி நடக்கிறது. ஏன் கெத்தா தான் ஏன் நடக்கிறான், ஸ்பீடாக போகிறான், எல்லாமே ஓகே தான். சரி நம்ம ஃபஸ்ட்டு ரெக்ஸ்லேருந்தே சண்டை போட்டுருமா? ரெக்ஸு 7.K தான். சரி ஃபஸ்ட்டு பவர் போடுறான். நான் குத்துறான் ஏக, இப்போ பாக்ஸிங் காட்சியில் வாட்டிருக்குங்க. ரெண்டாவது பவரு நசுக்கிறான், நைஸு. மூணாவது பவரு கத்துறாங்க. ஏங்க இவன் தாங்க ஒரிஜினல் காட்சியில் வாட்ட கத்துறான். கேட்டிங்களா எவ்வளோ பவராக இருக்குது இவனோட சவுண்டில்? அந்த கத்துறதுலேயே டேமேஜ் ஆகுதுங்க நிறையா பேருக்கு. நெக்ஸ்ட்டு இது பஞ்சிங்க வேற மாதிரி. நெக்ஸ்ட்டு பவர் போடுறாடி. ஐயோ இது வந்து இந்த பவர் தான் நான் அப்படியே போட்டேன், மறுபடியும் அதே பவரை போட்டேன் போல இருக்குது. சரி நெக்ஸ்ட் பவர் போடுறான். என்னடா பண்ணுறேன் இன்னுங்க, ஒரு லேடி சாரியை போட்டுட்டு சுற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்படி ஸ்டைலாக சுற்றுறான். பார்த்தா எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. பட் பவர் ஏதோ ஃபயர் பவராட்டம் ஏதோ ஒன்று விட்டுருந்தான். சரி நெக்ஸ்ட் பவர் போடுவோமா? போடுறான். ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கத்துறாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே நெக்ஸ்ட் பவர் போடுவோமா? நெக்ஸ்ட்டு இப்பவும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. என்னங்க கத்துறது இத்தனை பவராக வச்சுருக்காங்க? வேறு ஏதாச்சும் வச்சுருக்கலாம்ல. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக கத்திக்கிட்டே இருக்கான். போதுனாடே போதும் போதும். நெக்ஸ்ட்டு டேய் டேய் என்னடாது டு வேறு மாதிரி போடுறாங்க. செம ஸ்டைலிஷ் காட்சியில் வாட்டிருக்கு. போடுறேன் இன்னொருக்கா டு அந்த பவர் ஒர்க்காக போடுறா. டி 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 இங்கே ஸ்டாமினா குறைஞ்சிருச்சாட்ருக்கு. சரி விடுங்க அந்த பவர் அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பவர் போடுவோமா? காம்போ அட்டாக் மாதிரி போடுறாங்க. சுத்த அட்டாக்கு கையில் குத்துறது எல்லா அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கான் வேறு மாதிரி. நெக்ஸ்ட்டு என்னடா அங்கே போய் ஜம்ப் பண்ணி போய் போடு செம சூப்பர் சாரி சூப்பர் மேன் பஞ்சுங்கிற பாருங்க. அது என்னது இவ்வளோ ராமன் ரீன்ஸ் போடுவான்ல சூப்பர் பஞ்சா, மறந்தே போச்சுங்க. அந்த மாதிரி பின்னாடி போய் வந்து அடிக்கிறான். சரி நெக்ஸ்ட் பவரு வேற ஏதோ பண்ணுறான். லேசர் விடுறாங்க வயிற்றுலேருந்து. வெரி 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 சரியான பவருங்க இந்த சூப்பர் காட்சிலாக்கு. வேற பவர் இருக்கான், வாயிலிருந்து லேசர் விடுறாங்க. எத்தனை பவரு? சரி இருங்க எமோட் கீது போட்டாலும் போடுவான். இருங்க என்ன பண்ணுறான், என்னடா பண்ணுறேன். சுமோலியெல்லாம் பண்ணுவாங்களே எஸ் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமோ அந்த ஜாப்பனீஸ் அந்த சைடு சைனீஸ் சைடெல்லாம் சுமோ ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பவரு
நெக்ஸ்ட் டைம் மட்டும் ஆனால் பாட்டு வருது எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட் வந்துடும், நான் பாட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா? டே வேணாண்டா காப்பிரைட் வந்துடும்டா, ஆஃப் பண்ணுறாடி. ஏங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்குங்க, ரொமான்ஸ் டான்ஸ் வேணுமாடா உனக்கு, ஆஃப் பண்ணுறான். யாருக்கிட்ட தான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காடி, காட்சியில் வேணாண்டா ஆஃப் பண்ணுறாடி, கையை தூக்காதராடி, நான் தான் தாங்கலடா. அவ்வளோதாங்க நிறுத்திட்டாங்க. ஐயா 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 ரொமான்ஸ் டான்ஸ் வேணுமாடா, ரொமான்ஸ் டான்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னும் சமத்தா உட்காந்துக்கிட்டான், உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்திரடி ஏன்னா ஃபைட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களா, உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்க. கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட இருக்கிறதுலையே மிகப்பெரிய பவரான டைனோசர் சூப்பர் காட்ஸில் மட்டும்தான், ஏன்னா அத்தனை பவர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். உங்களுக்கு ஒவ்வொரு பவராக போட்டிருப்பேன், இந்த பவரை மனப்பாடம், பவருக்கு என்னென்ன பட்டன் மனப்பாடம் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பவர்ஸ் இருக்குது கைஸ், வேறு மாதிரி பவர். அப்படியே அவனை முடிச்சுட்றான். அப்பாக்ஸ் பாய்சன் வைவன் ஈஸ் டயட். எனக்கு அந்த மெயினாக சும்மா அந்த ஒரு முறை ஒரு மாதிரி ஜாகிசன் பண்ணுற மாதிரி சத்தக்கு சத்தக்குன்னு பண்ணிவிட்டு கீழிருந்து பிளாஸ்ட் போட்டான். ஸோ அந்த பவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ், சூப்பர் காட்ஸில்லாவோட பவர். ஸோ அது என்ன பவர் நான் எனிமிக்கிட்ட போய் போட்டு காமிக்கிறேன். எனிமி எனிமி எங்கே இருக்கிறான், முன்னாடி எல்லாம் புழக்கங்க தான் இருக்குது. எவனாச்சு எனிமி சிக்குவான்னு பார்த்தா எனிமி சிக்க மாட்டான் போல இருக்கு. டே இருக்கியாடா எனிமி டே. சரி நம்ம புது கிரியேச்சரெல்லாம் ஸ்பான் ஆகுமே, அங்கேயே போவோங்க, அங்கே போய் நம்ம வச்சுக்கலாம், ஐ மீன் சண்டையை வச்சுக்கலான்னு சொன்னேங்க. சரி வாங்க நம்ம இதான் இந்த இடத்த தான் சொன்னேன். இங்கே நிறையா புது புது கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு கிரியேச்சரிக்கானா, முன்னாடி லீச் சுற்றிக்கிட்டு இருக்கு. லீச் எல்லாம் நமக்கு வேணாங்க, நம்ம வேறு ஓகே ட்ராகன்ஸ் இருக்குங்க. போடுமா பவர் பாருங்கள், இப்போ போடுறோம் பாருங்கள், போடுறோம். என்ன பாட்டு பாடின சவுண்டு கேட்டுச்சு, சுத்த அட்டாக் இல்லைடா, பாம் பிளாஸ்ட்டு போடுறான். ஆ இது தான் பாருங்க, எப்படி சூப்பரா எக் இருக்குது. ஆனால் அந்த எக் நம்ம எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்ருவானுங்க, ஐ மீன் அது நெக்ஸ்ட்டே உடஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் எக் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அந்த மாதிரி தான். டே அவனை முதிச்சிடலாமாடா, மிதி அவனை மிதி. இது என்னங்க முன்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அடித்தான், இப்படின்னா காலை ரொம்ப தூரத்துக்கு வச்சு அடிக்கிறான். பாவனடி அவனை நசுக்கின இடத்துலையே நசுக்கிட்டியடா, மறுபடி ரெண்டு வாட்டி அவன் ஆல்ரெடி செத்துட்டான், மறுபடி நசுக்கி கொண்டு போட்டான். வேறு 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 ஏதாச்சும் பவர் நம்ம ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுவோமா, நம்ம பெரியம்மாவோட பவரை அந்த மாதிரி இவனை ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பவருக்கு டெஸ்ட் பண்ணலாம், எவனை சிக்கா மாட்டிக்கிறானே. சரி வேறு ஒன்று பவர் போடு, போடு சூப்பர் மேன் பான் சதறிடுச்சு. டேய் சூப்பர் மேன் பஞ்ச் வேணா ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுவோமா, ஓகே முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியவனா அந்த குண்டை இருக்கான், குண்டனுக்கு டெஸ்ட் பண்ணுவான். போடுறான், என்ன டெஸ்ட் பண்ண முடில, வேறு பவர் போடுறான். லேசரா, லேசர் படுமா, ஏங்க லேசர் எய்மெல்லாம் பண்ண முடியாதாட்ட இருக்குங்க, அவன் ஸ்ட்ரெயிட்டாக விட்றான், அவ்வளோதான், அதெல்லாம் எய்ம் பண்ண முடியாது. வேறு பவர் அட வாயில் லேசர் விடுவானா, அது போடுறான், அங்குடுறான் அங்குடுறான் அங்குடுறான், அவ்வளோதான். தண்ணி அடிக்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா லேசர் அடிச்சு விட்டு முடிச்சுட்டான். சரி முன்னாடி இருக்கிற குண்டனை முடிச்சுடு, அடி உழுக மாட்டேங்குது. சரி அந்த பவர் போடுறான், ஆ இப்போ சாவான் பாருங்க. எங்கடா டே முன்னாடி இருந்தவனை காணலாம், சதறிட்டானா, சதறிட்டாங்க தலைவர், சதறிட்டாங்க. சரி வாங்க நம்ம முன்னாடி போய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பவர் மட்டும் போட்டு கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டே பெரியவன் இருக்கா இன்னைக்குன்னு பார்த்து சண்டைக்கு அவனுமே வரலீங்க, ஏன்னு தெரில, எல்லாம் பயந்துட்டானுங்களா என்ன மாட்டேன்னு தெரில. இப்போ போடுறான் சூப்பர் மேன் பான்ஸ், 3, 2, 1. எப்படி செம்மையா தம்ப, எங்கள் ஊர் பக்கம் எதுவும் வந்துடாதீங்க, குத்துற குத்துல குடல் வெளியே வந்துடும். எப்படி அந்த மாதிரி தான் இருக்குது சூப்பர் காட்சிலாம். சரி ஒரே ஒரு ரோர், இவனுக்கு ஒரு ரோர் போட்டு போவோமா, போடுற ரோரை பார்த்தீங்களா, ரோர் போட்டால் டேமேஜ் ஆகுது, கீழே டேமேஜ் ஆச்சு. அம்பிட்டு தான் அம்பிட்டு தான்டா சூப்பர் காட்சிலாம், நைஸ் நைஸ் நைஸ். டீ காரணம் நீ என்ன அடிக்க வரையா, காரணம் நீ என்ன அடிக்க வரவே நினச்சி கூட பார்க்கல காரணம், இந்த அதனால் உனக்கு நான் அடிக்கிறேன், வாங்கிக்க 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 வாங்கிக்க. எப்படி சமயம், சரி வாங்க போகலாம். வந்ததுக்கு இவனோட பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணியாச்சு, பட் ஃபீல்டில் ஆட்டக்காரன் தாங்க ஈஸி, அவனும் இல்லை நல்ல ஆட்டக்காரனாக இருந்தால் அடித்து தம்சம் பண்ணியிருக்கலாம். ஐயோயோ லீச் இருக்குங்க, இது லீச்சு கதை போடுறோம், அதை போடுறான் போடுறோம் வெடி போடுறோம் டமர் லீச்சே சவுண்டை காணா, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்க நம்ம காட்சியெலாம் செமையம். ஐயோ ஏதோ இதாகிடுச்சுங்க, நம்ம கீழே போட்டு கிளம்ப வேண்டியதான், அவனுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவனும் அட்டாக் பண்ணுவான் போல இருக்கு, லீச்சு தாங்க வந்து ஒட்டிக்கிச்சாட்டிருக்குங்க இவனோட பாடியில் எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னு அந்த மாதிரி நடக்காது. ஸ்டாமினா பார்த்தீங்களா லீச் குறைச்சிக்கிட்டே இருக்குது, ஆமாம் பாடியில் ஒட்டினாலும் ஒட்டியிருக்கும். சரி கைஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம்,
பட் இவன் இந்த அளவுக்கு பவராக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். நம்ம நார்மல் காட்ஜிலா, அதுக்கப்புறம் மெகா காட்ஜிலா, சைன் காட்ஜிலா, எல்லாத்த விட சூப்பர் காட்ஜிலா தான் கைஸ் பவர். அது இவனோட அட்டாக்கிங் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கைஸ், ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ப்ராடக்ட்லாம். அந்த மாதிரி இந்த காட்ஜிலா பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈஸியாக அட்டாக் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த அட்டாக்ல எது யூஸ் பண்ணணும்னு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க, முன்னாடி ஒருத்தன் இருக்கான், நம்ம தலைவர் டூடோரெக்ஸ். அவனை முடிச்சுட்டு போயிடும், போடுறான். டூடோரெக்ஸ் நீந்தியாக போகிறீங்க, இந்தா வாங்கிக்கங்க. இங்கேங்க நீந்தி போயிட்டு இருந்தா சத்த குப்பரை விழுந்துட்டா புகையை போட்டு. ஹே 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 ஹே, வேற மாதிரி வேற மாதிரி சமயம். சூப்பர் காட்ஜிலா இஸ் டிஃபெக்டட். ஆமாம், அந்த இதுதான் காரணம். ஏ நெஸ்ட் பாருங்க, இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான். சரி, வந்ததுக்கு எக்காச்சு கிடைக்குது. எக்கே ரெண்டுக்கு இருக்குங்க, இங்கே ஒரு மேலே ஒரு இருக்கு. மைஸு அவனை எக்கு மட்டும் நம்ம எப்படியாச்சும் எடுக்கணுமே. டே அவனை மட்டும் எப்படியாச்சும் டேமேஜ் பண்ணும். டே 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 அவனை மட்டும் பண்ணுடா, நெஸ்ட்டு பண்ணிடறான் அதை. போடா டேய், சுத்தட்டாக்கெல்லாம் போட சொல்ல, நீ அமைதியாரு. நல்ல வேலை எதுவும் பண்ணலிங்க. இந்த எக்கு பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுட்டான். எதுக்குடா எக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம், சும்மா ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்து வைப்போம், என்ன சொல்கிறீங்க? போகலாமா, வாங்க. டேய் என்னங்க ரைட் காமிக்க மாட்டேங்குது. மேலே இருக்கிற கீழ் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது கைஸ், அது நெஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. மேலே ஏறிடுவியாடா. டே டே இடிச்சுட்டு கீது போயிடாதே, நமக்கு இந்த பக்கம் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிக்கலாம். ஓகே, ஃபைனலி 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 கைஸ் எப்படி இருக்கான்னு பாருங்கள். பையன்லாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா. சூப்பர் காட்ஸிலாவை நம்ம சம்மன் பண்ணி விட்டு அவனை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த காட்ஸிலா தான் பவராக இருக்கான். ஸோ உங்களுக்கு எந்த காட்ஸிலா பிடிக்கும்? நிறைய பேர் எர்த் காட்ஸிலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பட் எர்த் காட்ஸிலா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை கைஸ், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கிங்காங்க நிறைய பேர் கோடடி வச்சுருக்கிற கிங்காங் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம நாலு காட்ஸிலா இருக்குது, இன்னும் வேறு ஏதாச்சும் காட்ஸிலா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எந்த காட்ஸிலா பிடிக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சுன்னா ஆர் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும், பாய். டே நீயும் பையன் சொல்லிடுறாடி, இன்னும் ஒரே ஒருக்கா பாய் சொல்லு நீ. அவ்வளோதான் கைஸ், பாய் கைஸ்.